வெல்கம் டு மினி டாக்கீஸ் நம்ம பார்க்குற திரைப்படங்களை வந்துட்டு ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து பார்க்குறோம் ஆனால் வந்து எல்லா கேரக்டர்ஸும் வந்து மனசில் நிற்கிறது கிடையாது ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும்தான் வந்துட்டு கடைசி வரைக்கும் வந்துட்டு நம்ம நினச்சி பார்க்குற அளவுக்கு வந்துட்டு மனசில் வந்து ஆழமாக பிரதிஞ்சிடும் அந்த வகையில் இப்போ பார்க்க போகிற கேரக்டர் வந்து ம மனோரகம்பளத்தில் வந்துட்டு கார்த்திக்கு நடித்த கேரக்டரு மொத்தமே படத்தில் வந்திருக்க ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி நிமிஷம் கிடையாது இருபத்தஞ்சி நிமிஷம் தான் வரும் உங்களுக்கு அந்த இருபத்தஞ்சி நிமிஷத்தில் வந்துட்டு படம் முழுக்க வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்தளவுக்கு வந்து அந்த கேரக்டருடைய ஆளுமை வந்து நமக்கு வந்து அந்த பட படத்தை பார்த்தா புரிஞ்சிக்க முடியும் அதாவது சினிமாவில் வந்துக்கிட்டு பல வருடங்களாக வந்துக்கிட்டு கதை சொல்லும்போது ஒரு ப்ரொடியூசரு மௌனோரம் கார்த்திக் மாதிரி துருதுருன்னு இருக்கிற கேரக்டர் சார் அப்படின்னு வந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சினிமா சரி ஜென்ரல் ஆடிஸ்ட்டே ஜென்ரல் ஆடியன்ஸ்கிட்டேயும் அந்த கேரக்டர் வந்துட்டு வலுவாக நின்று போச்சு இந்த படத்துக்கு முன்ன கூட வந்துட்டு சுறுசுறுப்பான ஒரு சுறுதுருவான ஒரு கேரக்டர் இளைஞரோட கேரக்டர் வந்து இருந்திருக்கு இருந்தாலும் இது ஏன் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன்னா காரணம்னா சீன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் புதுசாக இருக்கும் உங்களுக்கு அதாவது எப்பயுமே வந்து நம்ம செய்ய முடியாத விஷயத்தை ஒரு திரையில் ஒருத்த செய்யும்போது ஆச்சரியமாக பார்ப்போம் அந்த அந்த மாதிரி அந்த அன்றைக்கு இருந்த இளைஞர்கள் வந்து இப்போ ஒரு வித்தியாசமான இளைஞரை பார்த்து வந்துட்டு கைத்தட்டி ஆர்ப்பரித்து பார்த்தாங்க அதாவது ம மானோரகம் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு மோகன் வந்து ரொம்ப அது அந்த பொண்ணும வந்து விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணுவோம் ஆனால் இவளுக்கு வந்து விருப்பமே இருக்காது அப்போது வந்து இந்த கேரக்டர் வேவதி கேரக்டர் மேலே நம்ம கோ வரும் உங்களுக்கு ஆனால் பட் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட டைத்தில் வந்துக்கிட்டு அந்த சவுத்தில் அழுதுகிட்டு வந்து கீழே விழுகும்போது ஒவ்வொரு ஃப்ளாஷ்பேக் வந்து ஓப்பன் ஆகும் அப்போ தான் வந்துட்டு அந்த மௌன ராகம் கார்த்திக் கேரக்டர் வந்து ஹரிமன் அந்த ஃபர்ஸ்ட்டு சீனும் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு அந்த குரூப்பாக வந்து பரபரப்புன்னு வருவாங்க ஒரு மினிஸ்ட் பையனை வந்துட்டு பையன் அப்போ பையனை ஃப்ரெண்ட்ஸு போடாட்டி அப்படின்னு அடிப்பாங்க இவன் வந்து பார்ப்பாங்க பெரிய ரவுடியாக இருப்பான் கூட இருக்குது அப்படின்னு சொன்னப்ப வந்து போலீஸில் காட்டி கொடுத்துருவா பட் பின்னாடி தான் வந்துட்டு அவன் வந்துட்டு ஏதோ ஒரு நல்ல காரியத்தை நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் புரிஞ்சுக்கிடுவாள் அவன் செஞ்ச எதனால் செஞ்சான் அப்படிங்கிறனால புரிஞ்சுக்கிட்டு இவளே நகையை வந்து அடம வச்சு அவனை வந்து காப்பாற்றி ஜாமீனில் வெளியே எடுத்துருவாள் இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்துக்கிட்டு அவளை வந்துக்கிட்டு லவ் பண்ணுறதுக்காண்டி அந்த மனோ கேரக்டரை வந்து அப்ரோச் பண்ணுற வித தான் அந்த ரொம்ப புதுசாக இருக்கும் உங்களுக்கு பஸ்லேயே வந்துக்கிட்டு லவ் பண்ண சொல்கிறது அந்த இப்போ தன்னுடைய வண்டியை வந்து டூ வீலரை வந்து பஸ்ஸுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு வண்டியை ட்ராஃபிக் அந்த இடம் ரோடே டிராஃபிக் ஜாம் ஆகிரும் மெயின் ரோடு நீ சொன்னால் தான் வந்துட்டு நான் வண்டியை எடுப்பேன்னு சொன்னோன்னு வேறு வழி இல்லாமல் அவளை சொல்ல அதே அதேமாதிரி வந்துட்டு அவன் காலேஜ் ரூமில் போய் வந்துக்கிட்டு லப்போ ப்ரொப்போஸ் பண்ணுற விதம் அந்த மைக்கில் ப்ரொப்போஸ் பண்ணுற விதம் இப்போ வந்து ஓடி ஓடி வந்து அவன் வாய் வந்து பொத்துற அந்த சீனு கேன்டீனில் வந்துட்டு லவரோட பேசிகிட்டு பேசிட்டோம்மா அவரோட அப்பாக்கிட்ட வந்து மிஸ்டர் சந்தர்மொழி மிஸ்டர் சந்தர்மௌழி அப்படின்னு சொல்லிட்டு குப்புற அந்த சீன் அந்த மிஸ்டர் சந்திரமௌழின்னு சொல்லிட்டு மிஸ்டர் சந்திரமொழின்னு சொல்லிட்டு ஒரு படமே வந்துருக்கான்னு பார்த்துங்க அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப வந்து திருதருன்னு ஒரு ஆக்டிவாக இருக்கிற கேரக்டர் உங்களுக்கு அந்த கேரக்டர் வந்து திடீர்னு வந்துக்கிட்டு சுட்டு சுட்டுக்கொல்லப்படும்போது எது பாராததா அது அந்த இன்சிடெண்ட்டாக நடக்கவங்களுக்கு அப்போ வந்து ரொம்ப வந்துட்டு நம்ம வந்து ஏதோ நம்மளை விட்டு ஒரு பெரிய இறந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்னா அந்தளவுக்கு வந்து அது இருபத்தஞ்சி நிமிஷம் வந்துட்டு நம்ம வந்து அப்படியே டாமினேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அந்த கேரக்டர் உங்களுக்கு அதை வந்து இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கேரக்டர் வந்து இறந்த பிறகு அந்த ரேபதியோட கேரக்டர் ஃபீலிங் நம்ம புரிஞ்சுக்க முடியும் பட் உண்மையிலேயே அவளுடைய வந்து அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நியாயந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த எப்படி வந்து எப்பயுமே வந்து இந்த பாசிங் நினைவுகள் வந்து பாசிங் க்ளோஸ் மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துக்கிட்டு காலத்தால் வந்துட்டு எந்த கஷப்பான சம்பவத்தையும் வந்துக்கிட்டு நம்ம மறக்கடிச்சிருக்கோம் காலத்துக்கு மட்டும் தான் வந்துக்கிட்டு மிகப்பெரிய சக்தி இருக்குது அவங்களுக்கு நம்ம அதை வந்து அனுபவிச்சிருக்கோம் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து கணவனுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவ கூட சேர்கிற மாதிரி அந்த படத்தை அனுப்பிச்சுப்பார் மனத்து சார் படத்துலேயே வந்து மாஸ்டர் பீஸ் படம் இது ஒன்று மா நாயகன் ஒன்று ஓகே ஃபின்ஸ் அடுத்த பற்றி அந்த இன்னொரு கேரக்டரை பற்றி பேசுனா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்